இப்ப இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை எதுக்கு வாங்கினாரு? ஆதாம் செய்த ஆளுகையை செஞ்சு முடிச்ச பிறகு இந்த பூமி என்ன ஆயிடும் தெரியுமா? பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயிட்டு. நான் ஒரு ப்ராசஸ்க்காக இங்க வந்திருக்கிறேன் பா, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே நான் புறப்பட்டு போயிருவேன். நம்மளும் அப்படித்தான், ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இந்த பூமியில வச்சிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நான் என் பிதாவின் சித்தத்தை செய்வேன். போன வாரம் நம்ம அதை பார்த்தோம், என் பிதாவின் சித்தத்தை நான் அதை செய்வேன், செஞ்சு முடிச்சுட்டு நான் போயிடுவேன். அப்படின்னா என்னுடைய அதிகாரம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, ஆனால் உலகத்தில் அதிகாரத்தோடு கூட இருப்பேன். என்ன அதிகாரம்? சபைக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அதிகாரம் பெற்றது போல என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தரை சுகமாக்குவீர்கள், எல்லாம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனால் அந்த அதிகாரம் எதற்காகங்கிறதா இப்ப கான்செப்டே. இன்னைக்கு நாம என்ன நினைச்சிட்டோம்? எனக்கு அதிகாரம் சபைக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக? உலகத்தை சுதந்திரிப்பதற்காக. எதுக்காக நான் உலகத்துல அதிகாரம் தேவனிடத்துல பெற்றுக்கொண்டேன்? அரசியல்ல அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக. எதற்காக நான் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேன்? நான் வந்துட்டு எல்லாருக்கும் முன்பாக பெரிய பெரிய போஸ்டிங் பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக இல்லைங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தது அதற்காக அல்ல. சபை இந்த உலகத்துல ஆளுகை செய்யணும். எப்படி ஆளுகை செய்யணும்? ஸ்பிரிச்சுவலி. இந்த உலகத்தை நாம ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கண்ட்ரோல்ல வச்சிருப்போம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கர்த்தர் தான் உருவாக்குறாரு. எதுக்காக? இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும். அதற்கு பிறகு இந்த பூமி இருக்காது. இந்த எண்ணம் எனக்கு இருக்கணும், நான் இந்த கீழான அதிகாரங்களை விரும்பவில்லை. ஆபிரகாமுக்கு ரெண்டு டெஸ்ட் இருக்கு, எல்லாருக்குமே இந்த ரெண்டு டெஸ்ட் இருக்கு. முதல் டெஸ்ட் என்ன தெரியுமா? ஊழியத்தை தொடங்குறார் ஆபிரகாம், அவருடைய ஆண்டவருடைய பேச்சை கேட்டு தொடங்குறார். தொடங்கும் போது ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வா. இப்ப ஆபிரகாம் சக்சஸ் பண்றாரு. எப்படி சக்சஸ் பண்றாரு? தகப்பன் வீட்டை விட்டுட்டு புறப்பட்டு வரார். அவர் வந்து அப்பா வீட்டையும் விட்டுட்டு தேசத்தை விட்டு இனத்தை விட்டு புறப்பட்டு வரார். ஓகே ரைட். ஒரு ஏறக்குறைய ஒரு 25 வருஷம் 35 வருஷம் கழிச்சு ஈசாக்கு பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சோதனை வைக்கப்படுகிறது. அது என்ன சோதனை தெரியுமா? எப்பா அதுவும் வசனம் தெளிவா சொல்றது 22 ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல, கர்த்தர் அவனை சோதித்து பார்த்தார். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னுடைய ஒரே பேரானவன் நேசகுமாரனும் ஏக புத்திரனும் ஆகிய உன்னுடைய மகன் ஈசாக்கை எனக்கு தருவாயா, பலி கொடுப்பாயா? ஆரம்பத்துல அப்பாவை விட்டு நீ முடிக்கும் போது பையனை விடுவியா? இப்போ இதான் டெஸ்ட். ஆபிரகாம் மறுநாள் காலையில் எழுந்திருச்சு பையனை கூட்டிட்டு போய் 3 பிரயாணம் பண்ணி பலி கொடுக்க போயிட்டார். இதுதான் மிகப்பெரியதான ஊழியத்தின் பாதையினுடைய இறுதி டெஸ்ட். நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பத்தில் ஜெயிச்சவங்க கடைசியில தோத்துட்டாங்க. எதுல ஜெயிச்சாங்களோ அதுலயே தோத்துட்டாங்க. இப்போ வந்து ரூபம் தான் வேறு. அப்ப அப்பா, இப்ப பையன். அப்ப இவன் பையனா இருந்தா இப்ப இவன் அப்பாவா இருக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி விட வேண்டியது ஒரே விஷயம்தான், அன்பு. அவங்க மேல இருக்கிற அன்பை விட்டுட்டு எனக்கு என்று கிரியை செய்வாயா? இதான் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து கேட்டது. இப்ப அப்பாவை விட்டுட்டு தைரியமா வந்த ஆபிரகாமால பையனை விட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இஸ்மவேல அனுப்ப சொல்லுவார் ஆண்டவர். இஸ்மவேல அனுப்ப சொல்லும் போது ஆபிரகாம் வசனப்பட்டான். வசனம் சொல்லும் அவனுக்கு துக்கமாக இருந்தது அப்படின்னு இருக்கும். ஆனா ஈசாக்க பலி கொடுக்கும் போது அவனுக்கு துக்கமாகவே இல்லை. அவன் அப்படி சொல்லவே இல்லை, துக்கம்னு சொல்லவே இல்லை. வசனம் அப்படி இல்லை. ஏன்னா இருந்திருந்தா வசனம் கண்டிப்பா சொல்லும். அவன் என்ன பண்ணானா, கூட்டிட்டு போயிட்டு மலைக்கு மேல கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற வேலைக்காரங்கிட்ட தெளிவா சொல்லிட்டு போறாரு ஆபிரகாம். என்ன சொல்றார் தெரியுமா? நானும் குமாரனும் மேலே போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் அப்படிங்கிறாரு. இதுதான் விசுவாச அறிக்கை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், எங்க அப்பாவை விட்டும் போது என்னை நடத்தின தேவன் என் பிள்ளையை விடும்போதும் என்னை நடத்துவார். இவன் மேல எனக்கு வாக்கு தத்தம் இருக்கு, இவன் பெரிய ஜாதி ஆவான்னு சொன்ன ஆண்டவர் இவனை கேட்கிறாரன்னா, இவனை மீண்டும் ஒருவேளை அவன் பலியானாலும் அவனை மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அன்னைக்கு விட்டவன் கடைசியும் விடுவதற்கு தயாராக இருந்த இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு வரணும். ஆரம்பத்துல இருந்த அந்த டெடிக்கேஷன் எங்க? ஆரம்பத்துல இருந்த அந்த கர்த்தருக்கான வைராக்கியம் எங்க? போக 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 அப்படி கடைசியா வர வர, நான் ஆண்டவர்கிட்ட பண்ற மிக முக்கியமான ஜபம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் அறிவார் நான் பண்ற ஒரு பெரிய ஒரு மிக முக்கியமான ஜபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, சத்தியம் பேசுறவங்க அந்த சத்தியத்துல கொஞ்ச காலம் நின்னுட்டு கடைசியா அந்த சத்தியத்துல விழுந்துட்டாங்க. அதே சத்தியத்துல விழுந்தாங்க. இத பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி வரங்கள்ல கிரியை செஞ்சு பயங்கரமா சோபிச்சவங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னவங்க அந்த வரங்களாலேயே ஜெயிக்கப்பட்டாங்க. அந்த வரம் அவங்களை வீழ்த்திருச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை எனக்கோ என் ஊழியத்துக்கோ வந்துடக்கூடாது. இதுதான் என் ஜெபம். எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு ஆபிரகாம்
ஆரம்பத்திலும் சரி முடிவிலும் சரி தன்னுடைய தேவன் மேல வைத்த அன்புல எந்த மாற்றமும் இல்லை. அவன் எப்படி தொடங்கினானோ அப்படியே முடிச்சுட்டார். நாம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? நமக்கு அதிகாரத்தை நம்ம ஆண்டவர் கொடுக்கிறாரு. இயேசு ஆரம்பிக்கும் போது அதிகாரம் இல்லை, ஆனால் அன்னைக்கு எப்படி பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தாரோ அதே கீழ்ப்படிதல் அதிகாரம் பெற்ற பிறகும் அவருக்கு இருந்தது. அதிகாரம் வந்த பிறகும் இருந்தது. அவர் அந்த அதிகாரத்தை ஒரு நாளும், அதான் ரொம்ப முக்கியம், அந்த அதிகாரத்தை ஒரு நாளும் அவர் விரும்பல. அது கொடுக்கப்பட்டது உண்மைதான், எல்லா அதிகாரமும் என் கையில இருக்குதான், ஆனா இப்பவும் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? என் பிதாவுக்கு முன்பாக எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கிறேன். இதுல ரொம்ப எனக்கு அது பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அதிகாரத்தை பெற்ற உடனே அவர் என்ன பண்ணாராம், இடுப்புல சீலையை கட்டி அடிமையின் ரூபமான அடிமைகள் தான் இடுப்புல சீலை கட்டுவாங்க, கட்டி கால்களை கழுவினார். இதுக்கு ஒத்த வசனம் பிலிப்பியர்களின் நிருபம் 2:7 இருக்கு. அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் கொள்ளையாடின பொருளா என்னாதபடிக்கு அடிமையின் ரூபம் எடுத்துன்னு சொல்லி அங்க ஒரு வசனம் இருக்கு. என்ன தெரியுமா? தம்மை தாமே வெறுமையாக்கி. ஆண்டவர் என்ன பண்ணாரா? தம்மை தாமே வெறுமையாக்கி. அதுதான் நான் சொல்றேன், நம்ம இந்த செய்தியினுடைய சாராம்சமே என்னன்னா, இயேசு 33 இருந்திருக்கிறார் பூமியில. 33 அவருக்கு அநேக காரியங்கள் நடந்திருக்குது. உலக பிரகாரமாக அவரிடத்துல ஆஸ்தி எல்லா காணிக்கை எல்லாம் வந்திருக்குது. ஆனா வசனம் சொல்லுது அவர் முடிக்கும் போது அதிகாரமும் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, ஆனா வசனம் சொல்லுது அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி. வெறுமைனா என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோமே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை. வெறுமைனா என்ன? ஒண்ணுமே கிடையாது, கிளீன், ஒண்ணுமே இல்லை. இப்பதான் இயேசு தைரியமா சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்திலே வருகிறான், என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 33 நான் இருந்திருக்கேன் அந்த மினிஸ்ட்ரியில, 33 இந்த பூமியில நான் இருந்திருக்கிறேன், 3 ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இருந்திருக்கிறேன். இன்னைய வரைக்கும் வந்து பாருங்க, இந்த உலகத்தில் உண்டான எதுவும் என் கையில் இல்லை. இந்த உலகத்தில் உண்டான ஆசியோ, இந்த உலகத்தில் உண்டான காரியங்களோ, இன்னும் சொல்லப்போனா பைபிள் சொல்லுது 1 யோவான் 2:16 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுது, கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் உலகத்தில் உண்டானவைகள். இது கூட அவர்கிட்ட இல்லையாமா, எதுவுமே இல்லையாமா. கடைசியா வரும்போது பைபிள் சொல்லுது என் கையில் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட பிசாசு வந்து சோதிச்சு பார்க்க போறான், இப்ப நான் அடுத்த சிலுவைக்கு போக போறேன், என் கையில் ஒன்றும் இல்லை. தம்மை தாமே வெறுமையாக்கி. இந்த இடத்துக்கு தான் நாம வரணும். அதிகாரம் வந்துருச்சுன்றதுனால சேர்க்கக்கூடாது எல்லாத்தையும். நிறைய அதிகாரத்துல உட்காந்துருக்கவங்க பாருங்க, எல்லாத்தையும் சேர்க்கறாங்க, வேக வேகமா சேர்ப்பாங்க, 5 தான் அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். வேலையில இருக்கிறவங்களை பாருங்க, 58 என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கணும். சில வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க 5 தான் விசா, அதுக்குள்ளே என்னென்ன சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுக்கணும். அப்ப ஏசு என்ன பண்ணணும்? 3 தான் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஏசு சொல்றாரு, இந்த 3 எங்கிட்ட எதுவும் சேராம பாத்துக்கணும். அதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு. நம்மகிட்ட ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கறது சேர்த்துக்கிறதுக்கு இல்ல, வெறுமையாக்குறதுக்கு. இந்த பூமியை விட்டு போகும்போது எப்படி போகணும் தெரியுமா? வெறுமையா. இந்த உலகத்துக்கு நான் வந்தேன், என் ப்ராசஸை முடிச்சேன், எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அட்டைன் பண்ணேன், இதோட நான் என் தேவனை சந்திக்க மேலே போறேன், இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் சபை இருக்க வேண்டிய நிலைப்பாடு.